ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்னி நீங்கள் பார்க்க போகிறது ஜீரா ட்ரிங்க்கான ரெசிபி. இது நம்ம வெயிட் லாஸ்க்கு டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்ல ட்ரிங்க். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கான ஜீரா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜீரா நம்ம வறுக்கும் போதே அது நல்ல வாசனை கொடுக்கும். அந்த வாசனை வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் பக்கம் வருதா போதுமானது. பாருங்க நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து 2 ஃபுல் கிளாஸ் அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்பில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கப் அளவுக்கான தண்ணி வரும். ஸோ இப்போ இதில் அந்த வறுத்து வச்ச ஜீராவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 கிளாஸ் இந்த ஜீராவோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு 1 கிளாஸ் அளவுக்காக வரணும். ஸோ அவ்வளோ நேரம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க. பாருங்க இது நல்லா கொதிச்சு பாதி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறின பிறகு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம இந்த ஜீரகத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜீரகத்தை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ இந்த ஜீரவை நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் மொத்தமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ரொம்ப சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த வறுத்து செய்கிற ஜீரகம் ட்ரிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து இந்த ஜீரக தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோடவே கலந்துடலாம். கலந்துட்டு உங்களுக்கு அப்பவும் கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இல்லை ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்து உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் ஜீரா கான்சென்ட்ரேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் இதை வந்து தாராளமாக குடிக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் இந்த ஜீரகம் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சியா சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நம்ம தண்ணியில் போட்டால் ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஆப்ஷனல், இருந்தால் பண்ணுங்கள். ஹனி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சியா சீட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஹனி கூட சேர்த்துக்கிறேன். இங்கே சுகர் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 பிஞ்ச் அளவுக்கான சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே லெமன் 2-3 ட்ராப்ஸ் போட்டால் போதுமானது. அவ்வளோதான், நம்ம ஹெல்தியான ஜீரா ட்ரிங்க் ரெடி. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சால்ட் ஃப்ளேவரில் எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். ஸோ இங்கே அதே மாதிரி இன்னொரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் இங்கே நான் ஃபர்ஸ்ட் அந்த ஜீரா கான்சென்ட்ரேட் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன். கூடவே இப்போ லெமனும் ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 ட்ராப் லெமன் இருந்தால் போதுமானது. உப்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு வந்து 1 பிஞ்ச் போட்டால் போதுமானது. இப்போ அந்த சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன். சியா சீட்ஸ் ரொம்ப பிடிக்கிறவங்க ஜாஸ்தியும் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 புதினா இலை போட்டால் போதும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை நல்லா கலந்துட்டு குடிச்சிடுங்க. உங்களுக்கு ஸ்வீட்டான ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நீங்கள் ஹனி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா ஹனி சேர்க்காமல் டைரெக்டாக கன்சியூம் பண்ணலாம்.
இதில் நான் கொஞ்சம் சுக்கு பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சுக்கு பவுடர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சுக்கு பவுடர் சேர்த்து குடிக்கலாம். சுக்கு பிடிக்கலைனா, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் பிடிக்கலைனா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சியா சீட்ஸும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெண்டு சியா ஜீரா ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு கூட நம்ம இம்மிடியேட்டாக பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ட்ரிங்க் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதில் உங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் எதுனா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.